ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி ஆஃபிஷியல். ஸோ இந்த வரையில் வந்து நம்ம எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்த அந்த ஒன் பி க்ளூவால் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டஸ்ட் க்ளூவால் ட்ரிக் தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கேமோட வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக நான் விளாண்ட கேம் ப்ளே தான், ஸோ வேறு யாருமே விளாண்ட பிசி கேம் ப்ளே கூட கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒருத்தவங்களோட கேம் ப்ளே சொல்லுவாங்க, பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கேம் ப்ளே நான் எப்படி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கற்று தந்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாத பார்த்துட்டுருக்கீங்க, அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அந்த ஒன் பி க்ளூவாலு ப்ளஸ் வந்து நான் எப்படி வந்து கரெக்டாக க்ளூவால் நான் இந்த இடத்துல போடுறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக க்ளூவால் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு க்ளூவால் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகே? அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன் பி க்ளூவால் கிட்ட வரும். ஸோ ஒன் பி க்ளூவால்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு 10 செகண்டில் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஒன் பி க்ளூவால்னால் கரெக்டாக உங்கள் இன்ச் இருக்கும் தெரியுமா, நீங்கள் உங்கள் கால் கிட்ட, அதாவது பிளேயரோட நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா அந்த கேரக்டரோட கால் கிட்ட கரெக்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்படி கேப் கூட விடாது அப்படி கரெக்டாக வந்து க்ளூவால் போடுறது. ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டப் க்ளூவால் மூலமாக போட முடியாது, அது பட் ஆனால் வந்து ரொம்பவே எப்படி ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து டவுனில் இழுத்து விட்டு அதில் போடணும். அது எப்படா போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஃபிங்கரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். ஏன் டூ ஃபிங்கரில் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து டவுனில் இழுத்து விடும்போது உங்களால் அந்த க்ளூவால் பட்டனை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை ஒன் டாப் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் இங்கே மேலே லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் அது 3 ஃபிங்கருக்கு மாறிக்கோங்க. ஸோ என்னோட கஸ்டம் பட்டன் நான் காமிக்கிறேன், அது வந்து நார்மலாக அந்த 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் எது வேணால் வச்சு விளாட்லாம். ஸோ மேலே அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான் நீங்கள் பட்டன்ஸ் கூட வச்சு விளாட்லாம், பட் ஆனால் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு விளாட்றது ரொம்ப ரொம்ப எப்படி ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டெப்பை நான் வந்து சொல்லிடுறேன், எப்படி வந்து ஒன் பி க்ளூவால் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசாக வந்து எந்த ஒரு ட்யூட்டோரியலையும் எந்த எதுவுமே பார்க்கல, பட் ஆனால் வந்து WXING அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார், அவரை பார்த்தா நானே வந்து சரி இப்படி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலில் நான் வந்து பார்த்தேன், ஓகேவா? மற்றபடி அவர் ட்யூட்டோரியல் கூட நான் வந்து பார்த்தது கிடையாது ஒன் பி க்ளூவாலுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரெக்டாக அதை பார்த்தே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ட்ராக் பண்ணிட்டு மேலே தானே போகும். சில நேரத்தில் ஒன் டாப் அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டாப் அடிச்சிட்டாலோ இல்லை வந்து மேலே ட்ராக் பண்ணது விழுவினாலோ டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீனை டவுனில் இழுத்து விடணும், ஃபுல்லாக தரையை பார்த்துடணும். தரையை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு க்ளூவால் போட்டு திரும்பி ஒரு மேலே வந்து ஸ்க்ரீனை வந்து தூக்கி விடணும். அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு ஒன் பி க்ளூவால் வந்து சூப்பராக வந்து விழும், ஓகேவா? ஸோ இது வந்து டூ ஃபிங்கரில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த நம்ம ஃபயர் பட்டன் ட்ராக் பண்ணிட்டு டக்குன்னு கீழே டவுன் அந்த ஸ்க்ரீன் தள்ளி விடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் க்ளூவால் போகிறதுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பட் இப்போ வந்து பரவாயில்ல. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் மேட்ச்சு நான் விளாட்ற 1v1 அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ரிஸ்க்காக போயிடும் எனக்கு. இனிமேட்டு நான் வேணால் அந்த அதை வச்சு நான் விளாட ட்ரை பண்ணுறானு, பட் ஆனால் வந்து நம்மளோட கேம் பிளே என்றைக்குமே வந்து ஓபி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த ஃபாஸ்டஸ்ட் க்ளூவால் ட்ரிக்ஸ் அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில். ஸோ சொல்லாதவங்களுக்கு நான் திரும்பி நான் வந்து சொல்லிக்கிறேன், அதாவது கேட்காதவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு க்ளூவால் பெட் நான் சொன்னேன் தெரியுமா, க்ளூவால் பெட்னா அந்த க்ளூவால் பெட் கிடையாது, அந்த குரங்கு பெட் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட் பெட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேர் கூட என்ன ஒன்று வரும் நான் அதை வேணால் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ளூவால் அந்த போடுற அந்த லாங் டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் வந்து கிரனேடு வந்து வீசுகிற டிஸ்டன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு க்ளூவால் வந்து சுற்றி போகிறதுக்கு எல்லாத்துமே வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நான் எங்கே க்ளூவால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, ரைட் சைடு நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்பயாவது என்னால் வந்து எப்படி டக்குன்னு மைண்ட் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது சும்மா ஒரு நார்மல் சிட்டப் க்ளூவாலோ ஒரு நார்மலாக ஏதாவது போடும்போது மட்டும்தான் லைட்டாக தொடுவேன், மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ஃபயர் பட்டன் தான். ஸோ ஹேண்ட் கேமில் பார்த்தாலே தெரியும், ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கேம் டுட்டோரியல் எல்லாமே வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணாத நான் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் 4v4 ரேங்க்டு மேட்ச் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1v1 எல்லா இடத்துலையுமே நான் வந்து 4 ஃபிங்கர் தான் விளாட்றேன், அதே மாதிரி லெஃப்ட் ஃபயர் பட்டன் தான் யூஸ் பண்ணுறேன் க்ளூவாலுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் மட்டும்தான் என்னோடய கேம் பிளே வந்து இவ்வளோ வந்து பயங்கர இதுவாக இருக்குது, அப்படி எப்படி பிசி லெவலில் இருக்குன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நான் ஸ்பெக் கேம் பிளேஸ்லாம் போடுறேன், ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா நம்ம கேம் பிளே நம்ம சொல்லித்தரோம், நம்மளோட ஸ்டைலு கேம் பிளே வந்து நம்ம எப்படி விளாட்றோம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து எந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த கிரேனைட் பெட்டி யூஸ் பண்ணுறீங்க 1:1 அப்படின்னு சொல்லிட்டு 4:1 அந்த க்ளூவாலுக்கு கரெக்டாக வந்து எனக்கு இருக்குன்னா எஸ் சொல்லுங்கள், இல்லைனா வந்து நோ சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா, நான் சொன்னது எப்போதுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்னென்ன கேம் பிளே வந்து ரிசல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு அது வந்து ப்ரூஃபாகவும் அமைஞ்சிரும். ஓகேவா, ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன், இதுதான் நான் யூஸ் பண்ண ட்ரிக். ஓகேவா, ஸோ இதில் எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம், என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஒர்க் ஆகலைன்னா கூட ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து என்னோடய கேம் பிளே. ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ டாடா பை மக்கள் எஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் ரொம்ப நேரம் இழுக்க பார்க்கல இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே லைக் மட்டும் எடுத்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு, புதுசாக பார்க்குறவங்க யாராவது இப்போ வரைக்கும் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. ஓகேவா, டாடா பை பை மக்கள் எஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல், தேவ் அஃபிஷியல் ஃபேமிலி, லவ் யூ ஆல், பை பை.